உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதான் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ரொம்ப சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டு அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் குலதெய்வம் பற்றி பேசுகிறாங்க அண்ட் குலதெய்வத்தை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி முதல்ல ஒரு விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், குலதெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முன்னோர்கள், நீங்கள் என்ன மதமாக வேணாலும் இருக்கலாம், அது நீங்கள் இஸ்லாமாக இருங்க, இல்லை கிறித்தவர்களாக இருங்க, இந்துக்களாக இருங்க, புத்திஸ்டாக இருங்க, ஜெயினிஸ், யாராக இருந்தாலும் உங்களுடைய குலத்துக்கு அப்படிங்கிற ஒரு வழிபாடு கண்டிப்பாக உண்டு. அதான் குலதெய்வ வழிபாடுன்னு சொல்கிறது. இப்போ ஏன் பர்டிகுலராக ஒரு தெய்வத்தை நம்ம சொல்கிறோம்? நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா, எங்களுக்கு குலதெய்வம் திருப்பதி தாங்க, நாங்கள் திருப்பதி தான் போய் மொட்டையெல்லாம் அடிப்போம்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனை தெய்வம் வேறு, குலதெய்வம் என்பது வேறு. இப்போ பிரார்த்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது, திருப்பதி எல்லாம் பிரார்த்தனை தெய்வம். இப்போ ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கும்பொழுது உடனே என்ன பண்ணுவாங்க, திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க. ஸோ பிரார்த்தனை தெய்வமாகத்தான் திருப்பதி பெருமாளை நிறைய பேர் வந்து வச்சுருந்தாங்க. குலதெய்வம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூன்று தலைமுறைகள் எந்த ஊரில் இருந்தீங்களோ, அப்போல்லாம் கிராமங்கள் தானே, இன்றைக்கி தான் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பாரத நாடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒரே பூமி தான். இந்த பூமியில் அங்கங்கே இடத்துல நம்ம எல்லோரும் வாழ்ந்துன்னு வந்தோம். அப்படி வாழும்பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் சில தெய்வங்களை வழிபாடுகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கோயம்புத்தூர் தாண்டி தான் பாலக்காடு, அப்படியே கோயம்புத்தூரோடு ஒட்டி கேரளா அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா. அந்த கோயம்புத்தூர் பாலக்காடு அந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா வனமாக இருந்தது, பெரிய ஒரு காடாக இருந்தது. அப்போது அந்த காட்டில் வசித்து கொண்டிருந்த ஒரு ஒரு குலத்தவர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்பொழுது, அந்த குலத்தினுடைய ஒரு தலைவர், அவங்களுக்கு ராஜா மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவர் என்ன பண்ணாராம், கோபத்தில் ஒரு செங்கலை கொண்டு வந்து வச்சு அதுக்கு காளியினுடைய ஒரு உருவம் அப்படிங்கிறது, உருவம்னா உருவம் வரையலை, ஸோ அந்த செங்கலை தான் இது பண்ணி பூஜை பண்ணாங்களாம். பூஜை பண்ணி ஒரு மூணு நாள் தொடர்ந்து பண்ணோடனே மழை வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டித்தான். ஸோ என்ன பண்ணாங்களா, இந்த கல்லை தானே நம்ம கும்பிட்டோம், ஸோ இதை வந்து நம்ம தெய்வமாக வந்து வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லையில் தான் அதை வச்சாங்களாம். எப்போது கோயம்புத்தூருக்கும் கேரளாவுக்கும் நடுவில் அந்த எல்லையில் வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த ஊரை விட்டு மக்கள் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த எல்லை தெய்வமாக அதை வணங்கினாங்க. பிற்காலத்தில் என்ன பண்ணாங்களாம், அதற்கு அந்த இடத்துலையே அந்த சிலையை எடுத்துகிட்டு காளி சிலையை வைத்து கும்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் வந்தாங்க இல்லையா, சேர மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள்லாம் வரும்பொழுது இவங்க வந்து வேட்டைக்கும் காட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் நல்லா இருக்கணும்னா அதை பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி மன்னர்கள் வரும் காலத்தில் என்ன பண்ணாங்களாம், இந்த எல்லை தெய்வங்களை காளியாக கொடுத்து இந்த தெய்வத்திற்கு உயிர் கொடுத்து போருக்கு போகும்பொழுதும் வரும்பொழுதும் எங்களுக்கு வெற்றி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி காளியை வணங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், கோணி அம்மன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கோயம்புத்தூரில். ஸோ அதுக்கு பிறகு வந்த மன்னர்கள் அந்த எல்லையிலிருந்து எடுத்து இங்கே வைத்து அந்த கோணி அம்மன் ஆலயத்தை கட்டினார்கள். ஸோ இப்படி ஒரு கோவிலினுடைய வரலாறுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நான் உதாரணத்திற்கு ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு நான் சொன்னேன், இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தெய்வங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புராண கதை அப்படிங்கிறது வரும். அப்போ யார், அப்போ குலதெய்வம் அந்த கோணியம்மனுக்கு யார் ஆரம்பத்தில் பழங்க பார்த்தா, காட்டுவாசிங்க தான். இன்றைக்கி அந்த காட்டுவாசியினுடைய கிளானை நம்ம எடுக்க முடியாது. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, மூன்று தலைமுறைகள் எந்த மண்ணில் வாழ்ந்தார்களோ, அப்போ 120 வருஷம் கணக்கு வரும். ஒரு மனிதனினுடைய கலிகாலத்தில் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை ஸ்பேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 இயர்ஸ். அந்த 120 வருஷத்திற்கு எந்த மண்ணில் உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்களோ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வம். நீங்கள் திருப்பதியில் போய் மொட்டையடிக்கிறதுங்கிறது பிரார்த்தனையாக இருந்தாலும் கூட, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தெய்வத்தை தான் நீங்கள் வணங்க வேண்டும். ஸோ எப்போவுமே குலதெய்வம் ஒரு சாபம் கொடுக்குமானா, குலதெய்வம் என்றைக்குமே சாபத்தை கொடுக்காது. அப்போ நம்மளுடைய வழிபாடுகளில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது
தெய்வம் வந்து போயிடும். இப்போ ஒரு கோவிலில் ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒரு கல்லுக்கு தான் நம்ம உயிர் கொடுத்து அந்த இடத்துல ஒரு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ மந்திர பலத்தினால் ஒரு இடத்துல அந்த சிலைக்கு நம்ம கொடுத்து நம்ம ஒரு மந்திர பலத்தில் இருக்கோம். அப்போது எல்லா கோவில்கள்லேயுமே தெய்வம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சிலைகள் இருக்கலாம், கோவில்கள் இருக்கலாம், தெய்வங்கள் கோவில் இல்லாத இடங்கள்லேயுமே இருக்கும். அப்போ அது ஒரு எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த எனர்ஜியை தான் என்ன பண்ணாங்க, எல்லை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஒரு முனீஸ்வரன் வச்சாங்க, காட்டேரி வச்சாங்க, மதுரை வீரன் வச்சாங்க, குதிரையில் வந்து உட்கார்ந்துருக்கிற நிறைய சாமிகளை வச்சாங்க. ஸோ அவங்கவுங்க என்ன பண்ணாங்க, குலங்கள் அதற்கு பின்னாடி தான் வர ஆரம்பித்தது. அப்போது நாயக்கர் கம்யூனிட்டியாக இந்த குலத்துக்கு இந்த தெய்வம். மீனவர்கள் அவர்கள் ஒரு குலத்துக்கு அந்த குலத்திற்கு ஒரு தெய்வத்தை எடுத்துட்டாங்க. சைவ மதமாக நீ சைவத்திற்குன்னு ஒரு குலதெய்வம் எங்கள் ஊரில் இந்த மாரியம்மனுக்கு தான் நாங்கள் செய்வோம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வைணவர்களாக இருப்பாங்க. இப்போ வைணவர்னா நீ மகாவிஷ்ணுவை தானே கும்பிடணும், உனக்கு எப்படி மாரியம்மன் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள் அந்த குலத்தை அந்த தெய்வம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கும். ஒரு வைணவருக்கு ஏன் முருகன் இருக்கக்கூடாது, ஒரு வைணவருக்கு ஏன் மாரியம்மன் இருக்கக்கூடாது. ஸோ இப்படித்தான் குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் வந்து இருந்தது. தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு இடம் 1964 வருஷம் அது வந்து மூழ்கிடுச்சு. பெரிய புயல் வந்து சுனாமி வந்து போயிடுச்சு. ஸோ அங்கே என்ன பண்ணார்களாம் அந்த காலகட்டத்தில், அந்த ஊரே போயிடுச்சு. இப்போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கும், சொல்லுவாங்க இந்த இடங்கள் வந்து அந்த புயலில் வந்து போயிடுச்சுன்னு. திஸ் ஹேப்பன்ட் இன் December 22, 1964. அப்போ அந்த ஊரில் கோவில்கள் இருந்து ஐயோ நம்ம இங்கே குலதெய்வம் கும்பிட்டோமேன்னு சொல்லி அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வேறு ஊர்களுக்கு போகும்பொழுது அந்த தெய்வத்தை அங்கே வச்சு பண்ணாங்க. அப்போது 1964 முன்னாடி தனுஷ்கோடியில் இருந்த கோவில்கள் அழிந்ததுனால இந்த ஊர் மக்கள் வேறு இடத்திற்கு போகும்பொழுது அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த குலதெய்வத்தை கும்பிட்டார்கள். ஸோ இதில் வந்து காலங்கள் மாற மாற நமக்கு அந்த கோவில்கள் அப்படிங்கிறது பூமிக்குள்ளே போன பிறகு தெய்வங்களும் அந்த இடத்துலேருந்து மாறுபட்டு தான் இருந்தது. அப்போ அந்த குலதெய்வம் அங்கேயே இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. அங்கே அந்த தெய்வம் இல்லை, கோவில் போச்சு, எல்லாம் போச்சு. அந்த தெய்வத்தை வேறு ஒரு இடத்துல வச்சாங்க. புதிதாக நிறைய கோவில்கள் கட்டப்பட்டது. ஸோ கோவில்கள் அல்லாத இடங்கள்லேயும் தெய்வங்கள் நிச்சயமாக உண்டு. ஒரு செங்கலை வச்சு தான் வந்து முனீஸ்வரன்னு இன்றைக்கு வரைக்கும் கணத்துக்கு கீழே கும்பிடுவாங்க. ஸோ நம்மளுடைய மதங்களில் இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா கூப்பிட்ட இடத்தில் தெய்வமை நம்ம வந்து வர வைக்கக்கூடிய ஒன்று தான் நம்மளுடைய மதம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது மற்ற மதங்களை நம்ம எடுத்துக்கொண்டால் அவங்க பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் செய்வாங்க, அவங்க குலம் தெய்வமாக அதை வணங்குவார்கள். என்னதான் மற்ற ஆலயங்களுக்கு போனாலும் கூட எங்கள் ஊர் கோயில் திருவிழா அப்படின்னு. ஸோ நம்ம மக்கள் எப்படி அந்த காலத்தில் வச்சாங்கன்னா, நீ ஊர் திருவிழா 10 கொடியேறுது, ஊரை விட்டு வெளில போகாதன்னு சொன்னாங்க. ஸோ ஊரை விட்டு வெளில போயிட்டு அவனை கெட்டது வருமா வராது? ஊர் திருவிழாக்குமா ஆள் வேணும்ல, நீங்கள் எல்லோரும் ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் திருவிழாக்கு யார் இருப்பா? அதனால் என்ன பண்ணாங்க, கொடியேறுச்சுன்னா நீ எல்லை தாண்டாதன்னு சொல்லிட்டாங்க. கொடியேறி இருக்கிறதுனால நான் எல்லை தாண்டலைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ அதுக்காக ஊருக்கு மக்களுக்கு கூட்டம் வேணும் இல்லையா, கூட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொடியேறின பிறகு அந்த ஊர் மக்கள் அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா ஊர் திருவிழா கோவிலுக்கு வந்து மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஸோ ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம ஒரு காரணம் இருக்கும் பொழுது அதில் ஒரு காரியமும் கண்டிப்பாக இருந்தது. குலதெய்வங்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே சபிக்காது. குலதெய்வங்களை நாம் ஒழுங்காக வணங்காவிட்டாலோ, தலைமுறைகளில் விட்டு விட்டாலோ அந்த தெய்வம் நம்ம இடத்தில் விட்டு போய்விடும். அதே போல் இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாபங்கள். ஒரு வம்சத்தில் பெண் சாபம் அப்படிங்கிறது உண்டு, பிரேத சாபம் அப்படிங்கிறது உண்டு. ஒரு இறந்த அப்போ பிரேதம் வந்து சபிக்குமா அப்படின்னா கிடையாது. ஒருத்தங்க செத்து போயிட்டாங்க, அப்பா அம்மா தாத்தா யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டார், அந்த பிரேதத்தில் வீட்டில் போட்டுட்டு நம்ம வந்து சொத்துக்காக சண்டை போட்டுட்டு அந்த பிரேதத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் வீட்டில் அவரவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு பிரேத காரியங்களை ஒழுங்காக செய்யாமல் இருந்தால் அதற்கு பேர் பிரேத சாபம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேத சாபம், ஒரு பெண்ணை கர்ப்பமாக ஆக்கி அவளை வந்து கைவிடப்பட்டு அந்த பெண் அந்த வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவள் செத்து போய்ட்றா, அவள் ஆத்மா சாந்தி இல்லாமல் இருக்கும், அந்த சாபம் பெண் சாபம். இல்லை தீ குளிக்கிறது, அகால மரணங்கள், இப்படி குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இதற்கு பேர் சாபம். இந்த சாப விமோச்சனம் கிடைக்கணுன்னா குலதெய்வ அனுகிரகம் வேணும்.
ஸோ ஒரு வீட்டில் எப்போ இதெல்லாம் விடுபடுறோம், இதெல்லாம் செய்யலை அப்படிங்கும் பொழுது குலதெய்வம் இருக்காது. ஸோ குலதெய்வம் சபிக்குமா அப்படின்னா, குலதெய்வங்கள் எப்போவுமே சபிக்காது. என்ன நீ எவ்வளோக்கு எவ்வளோ போற்றுகிறாயோ, என்ன நீ எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குகிறாயோ, நான் உன் குலத்தை வாழ வைத்து கொண்டே இருப்பேன். வாழையடி வாழையாக உன்னுடைய குலத்திற்கு ஆண் சந்ததிகள் வந்து எனக்கு சேவை செய்வதற்கு அந்த குலம் விளங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான் செய்வேங்கிறது தான் குலதெய்வ வழிபாடுகள். அதனால் அந்த முறைகள், ஒரு முனீஸ்வரனை நீங்கள் கும்பிடுறீங்கன்னா அதுக்கு சுருட்டு வைக்கணும், சாராயம் வைக்கணும், முனீஸ்வரனுக்கு உண்டான படையல் வைக்கணும். ஸோ அசைவ உணவு படி நீ சமைத்து ஒரு இறைவனை வணங்கணும்னா நம்ம அப்படி தான் வணங்க வேண்டும். அதனால் ஒரு வைணவன், அந்த வைணவன் வந்து முனீஸ்வரனை வணங்கக்கூடாதுன்னா சாஸ்திரம் சொன்னதே கிடையாது. அந்தந்த ஊர் எல்லைகளில், இப்போது ஒரு கிராமத்தில் நான் வந்து ஒரு வைணவனாக இருந்தேன், என்னுடைய என் பிறந்த மண், எங்கள் அப்பா தாத்தா, என் தாத்தா கப்பா, ஸோ அந்த வழியில் வந்த கிராமத்தில் நான் ஒரு வைணவனாக இருக்கும் பொழுது நான் அந்த விஷ்ணு கோவிலுக்கு போகிறேன். விஷ்ணு கோவிலுக்கு முன்னாடி என்ன காவல் தெய்வம் இருக்கோ அந்த காவல் தெய்வத்திற்கு மரியாதை செய்துவிட்டு அந்த காவல் தெய்வத்தை வணங்கிவிட்டு தான் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். ஸோ இவ்வாறாகத்தான் நம்ம குலதெய்வத்தை வணங்கி நாம் அருளை பெற வேண்டுமே தவிர குலதெய்வங்கள் என்றுமே சபிக்காது.